உசிலம்பட்டியில் இயந்திர கோளாறால் பொதுமக்கள் வாக்களிக்காமல் திரும்பி செல்லும் அவலநிலை. உசிலம்பட்டியில் இயந்திர கோளாறால் வாக்களிக்க முடியாமல் அவதி. வாக்களிக்காமல் திரும்பி செல்லும் பொதுமக்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் அதிகாலை 7 மணி முதல் பொதுமக்கள் வாக்களிக்க ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் உசிலம்பட்டி TSE மென்கள் டீச்சர் ட்ரைனிங் பள்ளி பூத் நம்பர் 68 தொழில்நுட்ப கோளாறால் வாக்களிக்க முடியாமல் முதியோர் முதல் பெரியவர்கள் வரை 1 மணி நேரமாக காத்திருப்பதாக வேதனையாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோல் தொழில்நுட்ப போராடினார் தேர்தல் அதிகாரிகள் கவனக்குறைவால் இதுபோல் நடைபெற்று வருவதாகவும், தாங்கள் வாக்களிக்க ஆர்வத்துடன் வந்தாலும் வாக்களிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் வாக்களிப்பது புறக்கணித்து செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். யாரும் பேச பாராட்டு பேசுவாங்க. வந்தது பூராம கெட்டு போகுவேன். அப்புறம் என்ன அரசாங்கம் நடத்துது? அங்க போய் ஓட்டு போடலாமா? எனக்கு போனா எனக்கு வேலை, நான் இப்படி காத்துட்டு இருக்க முடியாது. நான் வந்து இப்ப கிளம்பி வந்து ஓட்டு போடாம போறேன். இல்ல அது தெரியல, ஒண்ணு உள்ளே போக முடியல. எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட காலையில இருந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏழைகளுக்கு வந்து நான் வந்து வேலை செய்யலை செய்யலை செய்யலாம் அப்படியே நின்றுட்டே இருக்கோம். அப்படியே கிளம்புறோம், ஓட்டு போடல. வரேன் பாய், டெய்லி வந்து இனிமேல் இருந்தால் அடுத்த வருஷம்லாம் வந்து வீடு வீடுக்கு வந்து வாங்க சொல்லுவோம். நான் வந்து வெயிட் பண்ண முடியாது. ரெண்டு வட்டி லாக் ஆயிடுச்சு, ஜனம் போல காத்து கிடக்கு. நீ ஏன் இப்படி செய்யறீங்க? காலம் தெரியுமே பாவங்க, ராமலால் பொம்பளை இப்படி காத்து கிடக்காது. என்ன முன் பண்ணி என்ன பண்ணி கிடக்கு, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நாங்க விடிய 6:00 காத்து கிடக்கோம், 6:00 காத்து கிடக்கு. ஜனம் கிட்ட கிட்ட என்னப்பா என்ன பண்ணி எங்களை தான் டார்ச்சர் பண்ணுதுங்க. இப்பாரு என்னன்னு செய்யுங்க. வெட்டி வந்து ரெண்டு வட்டி வேலையா தான் இருக்கு, ரெண்டு வட்டி வந்து ரெண்டு வட்டி வேலையா இருக்கு. இப்ப டயர்னா இந்த டயத்தை இப்ப ரெண்டு ஓட்டு போட்டுக்காங்க. காலையில் 6:00 இருந்து